सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। यम प्रव्रजन्तम अनुपेतम अपेत कृत्यम द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः नेदुः तम सर्वभूत हृदयम मुनिम आनतोस्मि। सूत उवाच प्रीति शौनक चित्तेते ह्यतो वच्मि विचार्यच सर्व सिद्धांत निष्पन्नम संसार भय नाशनम भक्त्योगवर्धनम यच्च कृष्ण संतोष हेतुकम तदहं ते अभिधास्यामि सावधानतया श्रुणु कालव्याल मुखग्रास त्रास निर्नाश हेतवे श्रीमद्भागवतम शास्त्रम कलौ कीरेण भाषितम एतस्माद् अपरं किञ्चित् मनःशुद्ध्यै न विद्यते जन्मांतरे भवेत् पुण्यं तदा भागवतं लभेत। சூதர் வந்து தன்னுடைய இதை ஆரம்பிக்கிறார். சௌனகர் கேட்டுண்டார், இந்த மாதிரி நீங்க வந்து பாகவதத்தை சொல்லுங்கோ, எதனால வந்து கிருஷ்ணனை அடைய முடியுமோ, எது ஸ்ரேயசாம் ஸ்ரேயஹா பாவனானாம் பாவனம் கிருஷ்ண பிராப்திகரம்னு சௌனகர் வந்து கேட்டுண்டப்போ சூதர் அவருடைய மனசுல இருக்கிறத புரிஞ்சுண்டு, அவர் மனசுல பக்தி இருக்கிறத புரிஞ்சுண்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். சர்வ சித்தாந்த நிஷ்பன்னம் சம்சார பயநாசனம் அண்ட் கண்ணனையும் அடையறதுக்கு உண்டான ஒரு வழி இந்த பாகவதம் தான், இத வந்து சுகர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சூதர் ஆரம்பிக்கிறார். சோ இதை விட ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனசுத்தியை ந வித்யதே, மனச வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜன்மாந்தரே புண்ணியம் பவேத் சேத் ததா பாகவதம் லபேத், வேற ஜென்மத்துல நம்ம புண்ணியம் பண்ணிருந்தோம்னாதான் இந்த மாதிரி ஒரு பாகவதம் நமக்கு வந்து கிடைக்க போறது அப்படின்னுட்டு கண்டினியூ பண்றாரு. ஏன் இந்த மாதிரி சொல்றாருன்னா, பிஃபோர் ஐ ஸ்டார்ட் இனி கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல வந்து ஒரு சந்தேகம் இருந்தது இல்லையா, அசுரஸ்ய பாவகா அசுரதா ஆசுரதா அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆசுரதாங்கிற வேர்டு கிடையாது, ஆசுரஹா ஆசுரம் ஆசுரி உண்டு, ரெண்டு மூணு லிங்கத்திலையும் சொல்லலாம். எப்படின்னா அசுரஸ்ய இதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விக்ர வாக்கியத்துல ஆசுரம் அல்லது ஆசுரி சம்பத்து இல்ல ஆசுரஹா குணஹா அந்த மாதிரி சொல்லலாம். ஆசுரதாங்கிறதுக்கு அதுக்கு மேல ஒரு பாவம் போட்டு வராது. சோ அசுரஸ்ய பாவஹா அசுரதா தான் அந்த வேர்டு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான். இப்ப மேல இன்னி பாடம் என்னன்னா, தேவர்கள் வந்து சுகரை கேக்குறாளாம், சுகர் பரீட்சத்துக்கு கதையை சொல்றார். அதுதானே ஆரம்பம், அங்கதானே முதல்ல வந்து சூதர் அந்த கதையை கேட்டது. சோ இப்ப வந்து பரீட்சிதே கதாம் வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே சுதா கும்பம் கிரகித்வைவ தேவாஸ்தத்ர சமாகமன். பரீட்சிதே கதாம் வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே சுகே, அது அங்க சதிசப்தமி. அதாவது சுகர் சுகர் வந்து பரீட்சித்துக்கு கதையை கூறுவதற்காக பரீட்சித்தே பரீட்சித்திற்கு பரீட்சித் மகாராஜாவுக்கு கதாம் வக்தும் கதையை கூறுவதற்காக சபாயாம் சபையில் சம்ஸ்திதே சதி சுகர் சுகே சம்ஸ்திதே சதி. சுகர் வந்து அங்க இருக்கும் பொழுது அங்க இருக்கும் அந்த சமயத்தில் அதை தொடங்கும் பொழுது கதையை ஆரம்பிப்பதற்காக அவர் தயாரா இருக்கும் பொழுது என்னன்னா, தேவாகா சுதா கும்பம் கிரகித்வா ஏவ சுதா கும்பம் கிரகித்வா ஏவ தத்ர சமாகமன்னு, தத்ர அந்த சபைக்கு சபாயாம் தத்ர. சில இடங்கள்ல நமக்கு வந்து இந்த புரோனவுன் எல்லாம் கரெக்டா ஃபிட் ஆயிடும். தத்ரன்னு போட்டிருந்ததுன்னா அதை வந்து எந்த இடத்துலங்கிறத நம்ம மனசுல வந்து ரிபீட் பண்ணிட்டுருணும். சும்மா அங்க வந்தார் அங்க வந்தார்னா எங்க வந்தார்னு ஒரு கேள்வி நிற்கும் இல்லையோ. அதனால அந்த சபைக்கு தத்ர அந்த சபையில் தேவாகா தேவர்கள் சுதா கும்பம் கிரகித்வா சமாகமன்னு, சுதா அமிர்தம் அமிர்தம் நிரம்பிய ஒரு கும்பம் ஒரு இது பானை ஒரு பானை நிறைய அவ வந்து அமிர்தத்தை எடுத்துட்டு அங்க வந்தா. இங்க வந்து பரீட்சத்துக்காக எதுக்கு சுகர் கதையை சொல்றாருன்னா, பரீட்சத்து வந்து சாக போற நிலைமையில தானே இருக்கா. சோ அப்ப அந்த ஏழு நாளைக்கும் அந்த பாகவத கதையை கேட்கிறான். சோ மோட்சம் அடைஞ்சிடுவாங்கிறதுனால, அதனால இங்க வந்து இவா தேவர்கள் என்ன சொல்றான்னா, பரீட்சத்துக்கு அந்த கதையை சொல்லாத நான் வந்து இந்த சுதா கும்பம் இந்த அமிர்தத்தை கொடுக்குறேன், அதை வந்து இந்த ராஜாவுக்கு கொடுத்துடலாம்,
அண்ட் எங்களுக்கு நீங்க வந்து இந்த பாகவதம்ங்கிற ஒரு அமிர்தத்தை எங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறா தேவர்கள். பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பரிவிருத்தி, நானும் நீனும் மாத்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறார். சோ சுதா கும்பம் கிரகித்வா, அமிர்தத்தினுடைய கும்பத்தை எடுத்துக்கொண்டு தேவாகா தத்ர சமாகமன்னு, தேவாகா தேவர்கள் அங்கு அந்த சபையில் சமாகமன்னு வந்து சேர்ந்தார்கள். சுகம் நத்வாவதன் சர்வே சர்வ காரிய குஷலாசுராக கதா சுதாம் பிரயச்சஸ்வ கிரகித்வைவ சுதாம் இமாம். எப்படி நத்வா, சுகம் நத்வா அவதன் சர்வே ஸ்வ காரிய குஷலாக சுராக, தேவர்களுக்கு அட்ஜெக்டிவ் போடுறச்சு ஸ்வ காரிய குஷலாக, தன்னுடைய காரியத்தை செய்து முடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள், குஷலாக ரொம்ப தேர்ந்தவர்கள். எப்படி தன்னுடைய சுயநலம் படித்தவர்கள், அதனால நான் உனக்கு அமிர்தத்தை கொடுக்குறேன் நீ எனக்கு அமிர்தத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சுக்குன்னா வந்திருக்கா, பக்தியோட வரலங்கிறத புரிஞ்சுக்கிறார் சுகர் அந்த இடத்துல. சோ சுகம் நத்வா, சுகாச்சாரியரை நமஸ்காரம் செய்து விட்டு சர்வே சுராக, சர்வே ஸ்வ காரிய குஷலாக சுராக அவதன், சர்வே எல்லா சுராக தேவர்கள் என்ன எப்படிப்பட்ட தேவர்கள், ஸ்வ காரிய குஷலாக தன்னுடைய காரியத்தை காரியத்தில் குஷலாக தேர்ந்தவர்கள், தன்னுடைய காரியத்தை செய்து முடிப்பதில் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள், அப்பேற்பட்ட சுராகா தேவர்கள் அவதன் கூறினார்கள். என்ன கதா சுதாம் பிரயச்சஸ்வ சுதாம் இமாம், இமாம் சுதாம் கிரகித்வா, இந்த கும்பத்துல இருக்கக்கூடிய இந்த அமிர்தத்தை கிரகித்வா ஏவ எடுத்துக்கொண்டு கதா சுதாம் பாகவதம் எனும் அந்த கதை அப்படிங்கிற ஒரு ஒரு அமிர்தத்தை பிரயச்சஸ்வ எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறா தேவர்கள். சுதாம் இமாம் கிரகித்வா, இந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு, எதுக்காக இந்த அமிர்தம்னு சுக்கர் கேட்பாரோ இல்லையோ, எங்கிட்டதான் பாகவதம்ங்கிற அமிர்தம் இருக்கு, இந்த ஒரு தேவர்களுடைய அமிர்தத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்கலாமோ இல்லையோ, அதுக்கு அடுத்த ஸ்லோகம் வருது. சோ இமாம் சுதாம் இந்த அமிர்தத்தை கிரகித்வா ஏ பெற்றுக்கொண்டு கதா சுதாம் கதை எனும் அமிர்தத்தை பிரயச்சஸ்வ கொடுங்கள். சுஷுகம் நத்வா அவதன் சர்வே ஸ்வ காரிய குஷலாக சுராக கதா சுதாம் பிரயச்சஸ்வ கிரகித்வைவ சுதாம் இமாம். ஏவம் வினிமயே ஜாதே சுதா ராஜ்யா பிரபீயதாம் பிரபாசியாமோ வயம் சர்வே ஸ்ரீமத் பாகவதாமிருதம். முடிக்கிறச்சு எப்படி சொல்றா தேவர்கள், ஏவம் இவ்வாறு, இவ்வாறுங்கிறச்சு முன்னாடி சொல்லியிருக்கிற அந்த லைனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏவம் வினிமயே ஜாதே, வினிமயம்ங்கிறது எக்ஸ்சேஞ்ச், நம்ம இப்படி வந்து ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டால், நமக்குள்ள இப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஏற்பட்டதுன்னா சுதா ராஜ்யா பிரபீயதாம், ராஜ்யா பரீட்சிதா, பரீட்சித் ராஜாவினால் அரசனால் சுதா பிரபீயதாம், அமிர்தமானது குடிக்கப்படட்டும், ஏன்னா அவர் குடிச்சாருன்னா அவருக்கு அமிர்தத்துவம் வரும் அப்படின்னா, மிருதம், மிருதம்னா சாவு, அமிர்தம்ங்கிறது ஒரு இது இல்லாத நிலைமை இல்லையா, சாவற்ற நிலைமை, அதனால அமிர்தம் அமிர்தத்துவம் அடைவதற்காக நம்ம உபனிஷத்துல பார்த்தோம்னா அமிர்தத்துவம்ங்கிறது மோக்ஷம், மோக்ஷத்துக்கு ஈக்குவலா சொல்றோம், இந்த இடத்துல இந்த அமிர்தத்தை குடிப்பதனால் ஏற்படுகின்ற ஒரு இது இல்லாத இருக்கக்கூடியது, மரணம் இல்லாத தன்மையை சொல்றேன் நான், ரைட், டிஃபரன்ஸ் இருக்கு, ஏன்னா வேதாந்தத்துல நமக்கு அமிர்தத்துவம்ங்கிறதுக்கு வேற மீனிங், மோக்ஷம்னு வரைக்கும் சொல்லுவோம் நம்ம. சோ ஏவம், ஏவம் இவ்வாறு வினிமயே ஜாதே, ஒரு பரிமாற்றம் ஏற்பட்ட பொழுது ஏற்பட்டு விட்டதே ஆனால் ராஜ்யா அரசனால் சுதா பிரபீயதாம், அமிர்தம் குடிக்கப்படட்டும். அப்போ உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்கலாமே, வயம் சர்வே நாங்கள் எல்லோரும், இந்த தேவர்கள் எல்லோருமே ஸ்ரீமத் பாகவத அமிர்தம் பிரபாசியாமகா, பாகவதம்ங்கிற ஒரு அமிர்தத்தை பிரபாசியாமகா நாங்க குடிக்கிறோம், குடிப்போம் ஃபியூச்சர். சோ ஏவம் வினிமயே ஜாதே சுதா ராஜ்யா பிரபீயதாம் பிரபாசியாமோ வயம் சர்வே ஸ்ரீமத் பாகவதாமிருதம். இது வந்து சுகர் நினைச்சுக்கிறார், குவ சுதா குவ கதா லோகே குவ காச்சஹா குவ மணிர் மகானு பிரம்மராதோ விசாரியைவம் ததா தேவான் ஜஹாசஹ. பார்த்து சிரிச்சர்,
देवान जहास ब्रह्मराधा विचार्य एवं विचार्य पदा अप्पोल्दु देवान जहास मोदल क्लासले सोन्ने अंद हा वै इदेल्लाम वंदु रोम्ब कंसिडर पण्णादेंगो चिल इडंगल्ल वंदु इंद हांगर्चे சிரிச்சார் இல்லையா அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அத இல்ல அந்த காலத்துல நடந்தது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா கன்வீனியன்டா கொஞ்சம் விட்டுரலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் போட்டு நோண்டி நம்ம மீனிங் பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல குவ சுதா குவ கதா லோகே குவ காச குவ மணிர் மகான் பிரம்மராதோ விசாரியைவம் ததா தேவான் ஜஹாசஹ பிரம்மராதஹான்னு ஸ்ரீ சுகருக்கு இங்க அட்ஜெக்டிவ் போடுறார் இந்த பிரம்மராதகாங்கிற வேர்டு ரொம்ப ரேரா யூஸ் பண்ணப்படுற வேர்ட் பாகவதத்திலேயே வந்து ஒரு ரெண்டு இடத்துலதான் உபயோகப்படுத்துறாரு இத பத்மபுராணத்துல இருக்கு இந்த மாதிரி புராணங்கள்ல உபயோகப்படுத்துற வார்த்தை தான் ஸ்ரீசுக்கருக்கு இது பிரம்மராதகான்னு ரெண்டு மூணு விதமா இத வந்து அர்த்தம் பண்ணலாம் சம்ஸ்கிருதத்தினுடைய அழகே அந்த சமாசத்துலதான் இருக்கு சமாசத்தை நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு பிரம்ம ராதகாங்கிறச்சு பிரம்ம விஷயகம் ஞானம் எஸ்மை ராதம் பிரம்ம விஷயகமான ஒரு ஞானமானது ராதம் ராதி ராங்கிற தாத்துக்கு ததாதிங்கிற அர்த்தம் கொடுக்கிறது இங்க ராதம்ங்கிறச்சு யாருக்கு கொடுக்கப்பட்டதோ யாருக்கு பிரம்ம விஷயகமான ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டதோ அந்த பரதத்துவமானது பரதத்துவம் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அப்போ இங்க ஸ்ரீ சுகருக்கு வந்து சின்ன வயசுலயே அவருக்கு பிரம்ம ஜானியா பிறந்ததுனால அவருக்கு பிரம்மராதகான்னு பேரு இன்னொன்னு பிரம்மணா ராதக பிரம்மணா தத்தக அதாவது கிருஷ்ணராலேயே கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை ஸ்ரீ சுகருங்கிறார் பிரம்ம பிரம்மாங்கிறச்சு இந்த இடத்துல கிருஷ்ணர் பிரம்மஸ்வரூபம்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணனை சொல்லி பிரம்மேண தத்தக பிரம்மேண ராதக அதனால ஸ்ரீ கிருஷ்ணனால கொடுக்கப்பட்டவர் பிரம்ம விஷயக்கம் ஞானம் ராத்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு யாருனால் கொடுக்கப்படுகிறதோ ஸ்ரீ சுகர் தானே நமக்கு இந்த பாகவதம்ங்கிறத கொடுக்கிறார் அதனால பிரம்ம விஷயக்கம் ஞானம் ஏன ராதகா யாருனால் கொடுக்கப்பட்டதோ யாரு நமக்கு அந்த பரதத்துவத்தை போதிக்கிறாரோ அவர் ஸ்ரீ சுகர் ஸ்ரீ சுகர் வந்து பரீட்சித்துக்கு சொல்லலைன்னா இன்னைக்கு நமக்கு பாகவதம் கிடையாது அதனால அந்த பிரம்ம விஷயக்கமான ஞானமானது யாருனால் கொடுக்கப்பட்டதோ அதுவும் ஸ்ரீ சுகர் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவருக்கு சின்ன வயசுலயே அந்த பிரம்ம விஷயக்கமான ஞானம் கொடுக்கப்பட்டது அதனால இவரை தவிர வேற யாரும் இல்லைல்ல மோஸ்ட் ஐடியல் பர்சன் நமக்கு வந்து உகந்த பர்சன் யாரு நமக்கு இதை பத்தி சொல்லணுமோ அதுதான் ஸ்ரீ சுகர் அதனால அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு நாமா பிரம்மராதகா அவர் விசாரிய ஏவம் விசாரிய தேவானு ஜஹாச இவ்வாறு யோசித்து ததா அப்பொழுது தேவர்கள் வந்து அந்த சுதா கும்பத்தை வச்சுட்டு அவ கேக்குறச்சு அப்போ தேவர்களை பார்த்து ஜஹாச சிரித்தார் ஏளனமாக சிரிக்கிறார்னு சொல்லலாம் இல்லைன்னா ஐயோ பாவம் இவாளுக்கு ஒண்ணும் தெரியலையேங்கிற மாதிரி சிரிச்சார் என்ன யோசிச்சுட்டு இப்படி சிரிச்சார்னா குவ சுதா குவ கதா எங்க இந்த இந்த அமிர்தம்ங்கிற ஒரு அல்பமான விஷயம்ங்கிறது எங்க குவ கதா இந்த பாகவத கதாங்கிறது எங்க இருக்கு உலகத்துல ஏன்னா சுதாங்கிறது வெறும் ஒரு இங்க எப்படி நம்ம போக விஷயங்களை அனுபவிக்கிறோமோ அது போல இந்த அமிர்தத்தை நம்ம வந்து குடிச்சோம்னா எப்பவுமே சொர்க்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம் ஆமுஷ்மிக சுகத்தை அனுபவிக்கலாம் ஆனா இந்த பாகவத கதையினால நமக்கு வந்து பலவிதமான சுகங்கள் ஏற்பட போறது அதனால இது ரெண்டுத்துக்கும் கம்பாரிசனே முடியாது ஓமை கூறவே முடியாது அப்படி இருக்கக்கூடிய ரெண்டுத்த வந்து இவ வந்து கம்பேர் பண்ணி இதை வந்து சேர்த்து பார்க்கணும்னு பாக்குறாளேன்னு சிரிக்கிறார் பாவம் சோ குவ சுதா குவ கதா அதுக்கு இன்னொரு ஒரு ஒரு உமை சொல்றார் குவ காச்சகா குவ மகான் மணிகி காச்சகான கண்ணாடி இல்லைன்னா இந்த இந்த மணி அதாவது பாசிமணி இருக்கு இல்லையா கண்ணாடியினால பண்ணக்கூடிய ஒரு இமிட்டேஷன் மணி அதுக்கு வந்து காச்சகா சோ குவ காச்சகா குவ மகான மணிகி எங்க ஒரு பெரிய ரத்னம்ங்கிறது எங்க ஒரு சின்ன அந்த பாசிமணிங்கிறது எங்க அது போல இருக்கு அமிர்தத்தையும் இந்த பாகவத கதையையும் கம்பேர் பண்றதுங்கிறது சோ குவ சுதா குவ கதா லோகே குவ காச்சகா குவ மணிர் மகான் பிரம்மராதோ விசாரிய ஏவம் ததா தேவான் ஜஹாசஹ அபக்தான் தான்ச்ச விஜ்ஞாய ந ததோ ச கதாமிருதம் ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா அபக்தான் தானு ச விஜ்ஞாய ந ததோ சஹா கதாமிருதம்
श्रीमद्भागवती वार्ता सुराणामपि दुर्लभा अभक्तान तान विज्ञाय ब्रह्मरातः ब्रह्म विषयकமான ஞானத்தை கொடுக்கிறார் ब्रह्माங்கிறது श्री कृष्णन सो कृष्णர் விஷயகமான ஒரு ஞானத்தை கொடுக்கிறது அவனிடத்துல பக்தி இருந்தாதான் அதுக்கு இவா பாத்திரமா ஆக முடியும் அப்போ அபத்தானு தானு இவர்களுக்கு வந்து இந்த கதையை கேட்கறதுலயோ அந்த கண்ணன் இடத்துலயோ பக்தி இல்லைங்கிறத புரிஞ்சின்றார் தானு தேவானு அந்த தேவர்களை அபத்தானு விஜ்ஞாய பக்தர்கள் இல்லை ந பக்தாக இது அபக்தாக பக்தர்கள் இல்லை என்பதை அறிந்து விஜ்ஞாய சஹ பிரம்மராதஹ அதனாலதான் அதை கனெக்ட் பண்ணிட்டே வரேன் அதோட சேர்த்துட்டே வரேன் சஹா ஸ்ரீசுகா கதாமிருதம் ந ததோ இந்த கதைங்கிற இந்த சுதா இந்த அமிர்தத்தை கொடுக்கவில்லை ந ததோ ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா கன்க்ளூஷன் அது அதுக்கு வந்து இந்த இந்த ஒரு சின்ன எபிசோட்ல இருந்து நமக்கு என்ன புரியுது இந்த ஒரு கதை அதாவது தேவர்கள் சபைக்கு வந்தா அமிர்தத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்து இந்த அமிர்தத்தை ராஜாவுக்கு கொடுங்கோ அதான் சொல்றச்சேயே அப்ப இந்த அமிர்தத்தை ராஜாவுக்கு கொடுங்கோங்கிறச்சேயே அவருக்கு வந்து இந்த கதை வேண்டாம் எங்களுக்கு மாத்திரம் கதையை கொடுங்கன்னு தானே அர்த்தம் அப்படிதானே கேட்கிறாருன்னு அர்த்தம் அதனால இவாளுக்கு மனசுல பக்தி இல்லைங்கிறத புரிஞ்சுட்டார் ஏன்னா நமக்கு பாகவதம் இருந்ததுன்னா உடனே எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு புத்தி தான் வரும் ஆனா அப்படி அவ கேட்கலையே அவ வந்து ஒரு சுயநலத்தோட தானே கேட்டுண்டா எனக்கு மாத்திரம் பாகவதத்தை கொடுங்க அவளுக்கு கொடுக்காத எங்க பரீட்சத்துக்கு என்ன அதனால அபக்தானு தானு விஜ்ஞாய அவர்களிடத்துல ஒரு பக்தி இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் கொடுக்கல ஆகையினால இதுல இருந்து புரிஞ்சுனது சுராணாமபி துர்லபா ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா இந்த பாகவதம் எனும் வார்த்தா கதை அல்லது ஒரு வார்த்தான இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குறது வந்து அதாவது வார்த்தான நியூஸ் அப்படின்னு படிக்கிறோம் நம்ம ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா அத வந்து நியூஸ்ன்னு எடுத்துக்காதீங்கோ இது வந்து வார்த்தான அந்த வாக்கு இந்த ஒரு வாக் பிரசரம் இல்லையா பேச்சு இந்த பாகவதம் எனும் இந்த ஒரு கதையானது ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா தேவர்களுக்கும் கூட துர்லபா ரொம்ப அதை அடைவதற்கு கஷ்டம் துக்கேன லப்யதே இது துர்லபா ரொம்ப சுலபா அப்படின்னா சுகேன லப்யதே ரொம்ப சீக்கிரமாக அப்ப யாருக்கு சுலபம்னு நமக்கு தெரியறது இந்த ஸ்லோகத்துல இருந்து பக்தானாம் சுலபா ஏஷா கதா இல்லையா பக்தர்களுக்கு ரொம்ப சுலபமாக அடையக்கூடிய இந்த கதை அபக்தாக தேவர்கள் வந்து பக்தி இல்லாததுனால அவர்களிடத்தில் இந்த ஸ்ரீமத் பாகவதி கதா வார்த்தாங்கிறது சுராணாம் அபி துர்லபா தேவர்களுக்கும் அடைவதற்கு ரொம்ப கஷ்டம் கடினம் அபக்தான் தான்ஸ்ட விஜ்ஞாய ந ததோ ச கதாமிருதம் ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா இன்னொரு ஒரு சின்ன கதை சொல்றார் இந்த பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை சொல்றதுக்கு ஸ்ரீசுகர் ஆரம்பிக்கிறார் ராஜ்யோ மோக்ஷம் ததா வீக்ஷ்ய புரா தாத்தாபி விஸ்மிதா சத்தியலோகே துலாம் பத்வா சத்தியலோக துலாம் பத்வா அதோலயத் சாதனான்யஜஹ ஒரே ஒரு நிமிஷம் சத்தியலோகே துலாம் பத்வான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு ரீடிங்ல சத்தியலோக துலாம் பத்வான் இருக்கு சத்தியலோக துலாம் பத்வாவை விட சத்தியலோகே துலாம் பத்வா இருந்தா பெட்டர் ராஜ்யோ மோக்ஷம் ததா வீக்ஷ்ய புரா தாதாபி விஸ்மிதா சத்தியலோகே துலாம் பத்வா அதோலயத் சாதனான்யஜஹ இந்த பிரிக்கரிச்சு பத்வா அதோலயத்து சாதனானி அஜஹ முன்னாடி இந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு மோக்ஷம் கிடைச்சிருத்து இந்த பாகவதம் கேட்டதுனால பரீட்சித் மகாராஜா மோக்ஷம் அடைஞ்சிட்டாருங்கிறத கேட்ட உடனே பார்த்த உடனே தாதா பிரம்மாவும் சதுர்முக பிரம்மா இந்த இடத்துல சோ பிரம்மா பிரம்மன் சில சமயம் கேட்கறச்சு நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் என்னால முடிஞ்ச வரைக்கும் பிரம்மான்னு சொல்றச்சே சதுர்முக பிரம்மான்னு சொல்றேன் பிரம்மன் அப்படிங்கிறச்சு பரம்பொருள்னு சொல்ல ட்ரை பண்ற சில இடங்கள்ல கன்ஃபியூஷன் வரும் கேட்டுக்கோங்க ராஜ்யோ மோக்ஷம் ததா வீக்ஷிய புறா புறா முன்பொரு காலத்தில்
धाता अपि धाता चतुर्मुख ब्रह्मा இந்த இடத்துல சோ ராஜ்ஞஹா மோக்ஷம் வீக்ஷ்ய ராஜாவினுடைய அரசனுடைய மோக்ஷம் அரசனுடைய மோக்ஷத்தை வீக்ஷ்ய பார்த்து விட்டு இந்த இடத்துல மோக்ஷத்தை பார்த்து விட்டுனா இந்த பாகவத கதையை கேட்டதனால் அரசனும் மோக்ஷத்தை அடைந்தார் என்பதை பார்த்து விட்டு சோ ராஜ்ஞஹா மோக்ஷம் ததா வீக்ஷ்ய தாதா அபி விஸ்மிதா அவரும் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்துடன் என்ன பண்ணார்னா சத்தியலோகே பிரம்மாவனுடைய லோகத்துக்கு சத்தியம்னு பேரு சத்தியலோகம் சத்தியலோகே அவருடைய பிரம்மாவனுடைய சதுர்முக பிரம்மாவனுடைய லோகத்தில் துலாம் பத்வா ஒரு திராசை கட்டினர் துலாமங்கிறது தராசு இது பண்ணி பாக்குறதுக்கு எது வசத்தி பாகவதம் வசத்தியா இல்லைன்னா மோக்ஷ சாதனங்கள் எத்தனையோ மோக்ஷ சாதனங்கள் ஒவ்வொரு தர்சனங்கள்ல சொல்றோம் அந்த மோக்ஷ சாதனங்கள் வசத்தியா அப்படின்னுட்டு ரெண்டுத்தையும் அங்க வச்சு பார்த்தாராம் திராசுல வச்சு பார்த்தார் சோ சத்தியலோகே சத்தியலோகத்தில் துலாம் பத்வா தராசை கட்டி அஜஹ சாதனானி அதோலயது தாதா பிரம்மாவுக்கு வந்து இன்னொரு ஒரு அப்ஜெக்டிவ் போடுறார் இங்க வந்து அஜஹான்னு ஒரு விசேஷனம் போடுறார் அஜஹானா பிறப்பற்றவர் யாருக்கு வந்து நம்ம வந்து விஷ்ணுவனுடைய நாபி கமலத்திலேருந்து வந்தார் பிரம்மா அப்படின்னு சொல்றோம் அதனால அவருக்கு ஒரு பிறப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறோம் பட் அட் த சேம் டைம் என்னன்னா இந்த அஜஹாங்கிற ஜாயதே இது அஜஹானா நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பஞ்சபூதங்களினால ஆன ஒரு ஒரு சிருஷ்டி ஒரு இந்த உலகத்துல எப்படி ஒரு ஒரு உற்பத்தி ஏற்படுறதோ ஒரு ஜென்மா ஏற்படுறதோ அந்த மாதிரி ஒரு ஜென்மா பிரம்மாவுக்கு கிடையாது அதனால அவரை அஜஹான்னு சொல்றோம் சோ இந்த அஜஹாங்கிற டேர்ம் வந்து நம்ம பிரம்மாவுக்கும் சொல்லுவோம் விஷ்ணுவுக்கும் சொல்லுவோம் சிவனுக்கும் சொல்லுவோம் அஜஹான்னு அதே ந ஜாயதே இது பிரம்மன் பரம்பொருளுக்கும் சொல்லுவோம் கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரகரணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாத்தின் இருக்கணும் சோ அஜஹா சதுர்முக பிரம்மா பிறப்பற்றவரான அந்த சதுர்முக பிரம்மா துலாம் சத்தியலோகே சத்தியலோகத்தில் துலாம் பத்வா ஒரு தராசை கட்டிவிட்டு அதோலயத்து நிறுத்து பார்த்தார் எதை சாதனானி அதோலயது சாதனானி மோக்ஷத்துக்கு உண்டான உபாயங்களை வழிகளை மோக்ஷத்துக்கு பலவிதமான உபாயங்கள் இருக்கின்றன அந்த எல்லா உபாயங்களையும் ஒரு பக்கம் திராசுல வச்சார் இன்னொரு பக்கத்துல நம்ம பாகவதத்தை வச்சார் ஆனா மத்தது எல்லாம் அப்படியே வந்து லகுவா போயிடுதான் இது ஏறெடுத்தோ பாகவதம் அப்படியே குருவா இங்க இருந்தது ஒரு கதை உண்டு சத்யபாமாவுக்கும் ருக்மிணிக்கும் வந்து இது சொல்லுவா சத்யபாமா வந்து எனக்கு பாரிஜாத மரம் வேணும்னா ருக்மிணி வந்து எனக்கு புஷ்பம் வேணும்னா அர்ச்சனை பண்றதுக்கு அதனால மரத்து கொண்டு வந்து இதுல நட்டார் சத்யபாமாவனுடைய இதுல நட்டார் ஆனா அதுல இருந்து வரக்கூடிய புஷ்பங்கள் அத்தனையும் ருக்மிணியினுடைய இதுல விழுந்துதான் ஆனா இன்னொன்னு ருக்மிணியினுடைய பக்தி வசதிங்கிறதுக்காக அவ கொண்டு வந்து ஒரு ஒரு துளசி வச்சா அந்த திராசுல மத்த இவ சத்யபாமா கொண்டு வந்து நகைகள் எல்லாத்தையும் வச்சா அப்படின்னுட்டு அவளுக்குள்ளேயே சொல்லுவார் எப்படி பக்தி வசத்திங்கிறதுக்காக அந்த கதை இந்த இடத்துல பாகவதம் மத்த மோக்ஷ சாதனங்களை விட பாகவதம் எவ்வாறு வசத்திங்கிறதுக்கு சாட்சாத் சதுர்முக பிரம்மாவே திராசு கட்டி நிறுத்து பார்த்தாராம் சோ சத்தியலோகே துலாம் பத்வா துலாம் திராசை கட்டி சாதனானி அதோலயது மோக்ஷ சாதனங்களை மோக்ஷத்துக்குண்டான வழிகளை அதோலயது நிறுத்து பார்த்தார் ரைட்டா லகூனி அன்யானி ஜாதானி கௌரவேண இதம் மகது ததா ரிஷிகணாஹ சர்வே விஸ்மயம் பரமம் யயுஹு லகூன் அன்யானி ஜாதானி கௌரவேணேதம் மகது கௌரவேண இதம் மகது ததா ரிஷிகணாக சர்வே விஸ்மயம் பரமம் யயுகு இந்த இதம் மகத்து இது வந்து ரொம்ப வசத்தியா போயிடுத்து கௌரவேன கௌரவத்தினாலங்கிறச்சே ரெண்டு விதம் அர்த்தம் குருங்கிறதுக்கு வந்து கௌரவம்னு ஒரு அர்த்தம் ஒரு ஒரு ஆனர் பண்றோம் ஒரு மரியாதை கொடுக்குறோங்கிறதுக்கு ஒரு குருங்கிறத சொல்றோம் அதே சமயத்துல பாரம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கும் நம்ம குருன்னு சொல்லுவோம் அதனால கௌரவேன இந்த இடத்துல அந்த பாகவதத்துக்கு உண்டான ஒரு மகிமை காரணமாக அஞ்ஞானி மற்ற சாதனங்கள் அஞ்ஞானி சாதனானி மற்ற வழிகள் எல்லாமே மோட்சத்தினுடைய வழிகள் எல்லாமே லகூனி ஜாதானி ரொம்பவும் இதுவா போயிடுத்து அதாவது லேசா இருந்தது ரொம்ப லேசா இருந்ததுனால
இது கௌரவாது கௌரவேண இதம் கௌரவேண மகிமை காரணமாக இதம் இந்த பாகவதமானது மகது ரொம்ப பாரமா கீழே இறங்கிடுது மகது ரொம்ப உயர்வாக இருந்தது ததா அப்பொழுது ரிஷிகனாக சத்தியலோகத்துல பிரம்மா மாத்திரம் இல்ல பல ரிஷிகள் போய் அங்க இருக்கா சோ அதனால அந்த ரிஷிகள் எல்லாருமே இந்த திராசு கட்டி இவர் பார்த்ததை பார்த்துட்டு சர்வே பரமம் விஸ்மயம் யயுகு மிகுந்த வியப்படைந்தார்கள் யயுகு யயுகுன்னு அடைந்தார்கள் சோ சர்வே ரிஷிகனாக எல்லா ரிஷிகணங்களும் ரிஷிகள் முனிவர்களின் கூட்டமும் பரம் பெரிய ஒரு பரமம் விஸ்மயம் ஒரு மிகுந்த வியப்பை யயுகு அடைந்தார்கள் லகூனி அன்யானி ஜாதானி கௌரவேண இதம் மகத்து ததா ரிஷிகணாக சர்வே விஸ்மயம் பரமம் யயுகு அடுத்தது மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ பட்டனாச்சரவணாத் சத்யோ வைகுண்ட பலதாயகம் மேனிரே பகவத் ரூபம் மேனிரேங்கிறது அந்த ரிஷிகள் இதை பார்த்து வியப்படைந்த அந்த ரிஷிகள் எப்படி நினைச்சானா கலௌ கலியுகத்தில் பகவத் ரூபம் பாகவதம் சாஸ்திரம் மேனிரே இந்த கலியுகத்தில் அந்த முனிவர்கள் கலியுகத்தில் பகவானுடைய ரூபம் சாட்சாத் உருவெடுத்து வந்தார்போல் நினைத்தார்கள் சத்தியலோகத்திலயோ இல்ல இதுல கிருத யுகத்திலயும் துவாபர யுகத்திலயும் இவர் திரேதா யுகத்திலயும் துவாபர யுகத்திலயும் அவர் வந்து நேரடியா அவதாரம் எடுத்து வந்தார் இந்த கலியுகத்துல நம்ம இன்னும் கல்கி அவதாரம் பார்க்காததுனால இங்க பாகவதத்தை வந்து கலியுகத்தில் சாட்சாத் பகவானுடைய ஒரு உருவமாக பார்க்கிறோம் அப்படியே உருவெடுத்து பகவத் ரூபம் பாகவதம் சாஸ்திரம் பாகவதத்தை வந்து புராணம்னு சொல்லல வெறும் ஒரு இதுன்னு சொல்லல சாஸ்திரம்னு சொல்றாரு மோக்ஷ சாஸ்திரம் அது மோக்ஷத்துக்குண்டான வழியை கொடுக்கிறது முழுக்க முழுக்க நம்ம வந்து இதுல பார்த்தோம்னா இத எந்த வழி எடுத்துட்டாலும் சரி நம்ம வந்து விசிஷ்டாத்வைதமா இருக்கட்டும் துவைத்தமா இருக்கட்டும் அத்வைத்தமா இருக்கட்டும் எந்த வழிக்கும் இந்த வந்து பாகவதம் ஒத்து வரும் அதனாலதான் மூணு விதமான வியாக்கியானம் இருக்கு இதுக்கு மத்வாச்சாரியரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஸ்ரீதரர் அத்வைத பரமாவும் பண்ணியிருக்காரு வீரராகவாச்சாரியாருங்கிறவர் விசிஷ்டாத்வைத பரமாவும் பண்ணியிருக்காரு அதை தவிர நம்ம பக்தி வேதாந்தத்துல இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஃபாலோவர்ஸும் அதுக்கு வந்து ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்காரு இல்லையா கோஸ்வாமிகள் அதனால பகவத் ரூபம் பகவானுடைய உருவம் கொண்ட பாகவதம் சாஸ்திரம் இந்த பாகவத சாஸ்திரத்தை பகவத் ரூபம் மேனிரே கலௌ கலியுகத்தில் சாஸ்திரமாக இருக்கும் இந்த பாகவதத்தை பகவத் ரூபம் மேனிரே பகவானுடைய உருவமாக எண்ணினார்கள் ஏன்னா பட்டனாத்து ஸ்ரவணாத்து சத்யஹா வைகுண்ட பல தாயகம் பட்டனாத்து படிப்பதினாலும் ஸ்ரவணாத்து கேட்பதனாலும் சத்யஹா உடனே வைகுண்ட பல தாயகம் ஏன்னா பட்டனாத்துங்கிறதுனால பின்னாடி வந்து கோகர்ணனுடைய கதையை சொல்றச்சு கோகர்ணன் சொல்றார் இல்லையே ஸ்ரீசுகர் முதல்ல சொன்னார் அதை கேட்ட பரீட்சித் மகாராஜாவுக்கும் மோட்சம் வைகுண்ட பலதாயகம் வைகுண்டம் எனும் அந்த சாலோகம்ங்கிற ஒரு பதவி ஏற்படுறது அவளுக்கு அந்த ஒரு ஸ்டேட் அந்த ஒரு நிலைமை அடைஞ்சுடுறான் வைகுண்டம்ங்கிற பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சாஸ்திரம் இந்த பாகவத சாஸ்திரம் இந்த வைகுண்ட பலதாயகம்ங்கிறது பாகவதத்துக்கு விசேஷமா இருக்கு சோ சத்யா பட்டனாது இதை படிப்பதனாலும் எது இந்த பாகவதத்தை படிப்பினும் ஸ்ரவணாது கேட்பினும் வைகுண்ட பலதாயகம் வைகுண்டம் எனும் பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் சாஸ்திரம் இது சரியா சோ பட்டனாது ஸ்ரவணாத் சத்யோ வைகுண்ட பலதாயகம் மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ படனா ஸ்ரவணாத் சத்யோ வைகுண்ட பலதாயகம் அடுத்தது சப்தாஹேன ஸ்ருதம் சைதது சர்வதா முக்திதாயகம் சனகாத்யை புரா புரோக்தம் நாரதாய தயாபரைகி சப்தாஹேன ஸ்ருதம் சைதது சர்வதா முக்திதாயகம் இது வந்து ஒரு ஒரு வீக் ஒரு வாரத்துல படிக்கணும் இது சப்தாஹேன ஸ்ருதம் கற்பன் இத வந்து ஒரு வாரம் கணக்குல வந்து இதை கேட்டோமே ஆனால் சர்வதா எப்பொழுதும் முக்திதாயகம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது
கோகர்ணன் கதையில அது பாதியில விட்ட கோகர்ணன்ங்கிறது வந்து ஒரு கோகர்ணன் ரொம்ப நல்ல ஒரு பிறப்பு. கோகர்ணன் சொல்லுவார், அத வந்து கேக்குறவன் அவனுக்கு அந்த பிசாசு மாதிரி இருக்கக்கூடியவர் வெறும் கேட்டுட்டு தான் இருப்பா, ஆனாலும் அவனுக்கு மோட்சம் அடையிறது. பேர் சட்டுன்னு மனசுல வரமாட்டேங்கிறது. சரி, அந்த இவரோட பேரும் மறந்து போயிடுது. முக்திதாயகம் சனகாத்யைஹி புறா புரோக்தம் நாரதாய தயாபரைஹி. சோ முதல்ல சனகாதிகள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், இவா நாலு சனத்குமாரால் எல்லாருமே தயா நாரதருக்கு முதல்ல சொன்னா, அதுக்கப்புறம் அவளும் நாரதரும் அதுல இருந்து மோட்சம் அடைஞ்சார். அப்புறம் பரீட்சித்துக்கு வந்து சுகர், ஸ்ரீ சுகர் சொல்ல துந்துகாரி, ரைட், துந்துகாரி. துந்துகாரிங்கிறது தான் பிசாசாட்டம் இருந்தார். துந்துகாரிங்கிறது வந்து இவரோட கோகர்ணனோட பிரதர். சாரி மாத்திட்டேன், பாருங்க போலியா மாறிடுதா. ஒரு நிமிஷம் என்னவோ மாத்திட்டு எதையோ தட்ட போக இது போயிடுது. ஓ துந்துகாரிங்கிறவன் தான் வந்து பிசாசாக இருந்துட்டு அந்த ஒரு கணு இது மூங்கிலுக்குள்ள அந்த இது இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணு வெடிச்சு ஏழாவது நாள் முடிக்கிறச்சு கோகர்ணன் சொல்லி முடிக்கிறச்சு மோட்சம் அடையறான் துந்துகாரி. அதுக்கப்புறம் கோகர்ணனுக்கும் மோட்சம். சோ இதுல வந்து வெறும் பட்டணாத்து மாத்திரம் இல்ல, கேட்பினும் மோட்சம் தரக்கூடியது. சப்தாகேன ஸ்ருதம் ச ஏதத் சர்வதா முக்திதாயகம், சர்வதா எல்லா விதத்திலும், சர்வதா எப்பொழுதும் இல்ல, சர்வதாங்கிறது எல்லா விதத்திலும் முக்திதாயகம், மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த பாகவதத்தை கேட்கணும். அப்பொழுது இத வந்து யாரு முன்னாடி சொன்னானா, புறா முன்பு, தயாபரைஹி சனகாத்யைஹி, தயாபரைஹி தயாளுவாகிய தயையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தயை கூர்ந்த சனகர் முதலியவர்களால் நாரதாய புரோக்தம் நாரதருக்கு கூறப்பட்டது. இடத்துல ஒரு சின்ன வியாக்கரண விசேஷம், சப்தாகேன ஸ்ருதம்னு இருக்கு. அதாவது ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து கால அத்வனோகம் அத்தியந்த சம்யோகேன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. வியாக்கரணம் தெரியாதவோ உற்றுங்கோ நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். த்விதியா விபக்தி யூஸ் பண்றச்சு, இப்ப மாசம் அதிகிதே அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மாசம் படிச்சான் அப்படின்னு அர்த்தம். சோ மாசம் அதிகிதேங்கிறச்சு அத்தியந்த சம்யோகா, ஒரு மாசம் பூரா தினமும் படிச்சுட்டு இருந்தான். மாசஸ்ய அதிகிதேங்கிறச்சு இந்த சஷ்டியா சொல்றச்சு மாசஸ்ய த்விஹி அதிகிதேன்னு சொன்னோம்னா மாசத்துல ரெண்டு முறை படிச்சா, மூணு முறை படிச்சா, நாலு முறை படிச்சான்னு நம்ம சொல்லலாம். ஆனா த்விதியா விபக்தி போட்டோம்னா மாசம் அதிகிதே, ஒரு ஒரு மாசத்துல எல்லா நாளும் படிச்சான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா மாசேன அதீதேன்னு போட்டோம்னா, திருத்தியா விபக்தி போட்டோம்னா, அந்த மாசத்துல படிக்க வேண்டியதை படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுட்டான்னு அர்த்தம். அபவர்கே திருத்தியான்னு அதுக்கு ஒரு சூத்திரம். அபவர்கானா பலத்தை பார்க்கக்கூடியதுன்னு. பலன் அடையற வரையில் அவன் அந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அவன் படிச்சு முடிச்சுட்டான். அதுதான் இங்க யூஸ் பண்ற சப்தாகேன ஸ்ருதம். ஒரு சப்தாகத்துக்குள்ள நம்ம கேட்கிற முறையில் கேட்டோமே, ஆனால் அதனால் கண்டிப்பா முக்தி அடைய முடியும். அபவர்கே திருத்தியா, அந்த இடத்துல பலனை பாத்துற முடியுங்கிறதுனால அங்க வந்து திருத்தியா விபக்திய போட்டு சொல்ற. ஒரு வாரத்துக்குள்ள கேட்டு அது முக்தியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு அந்த பாகவதம். அதனால சப்தாகேன ஸ்ருதம், அபவர்கே திருத்தியாங்கிற ஒரு சூத்திரம் அந்த இடத்துல. சப்தாகேன ஸ்ருதம் செய்தது சர்வதா முக்திதாயகம், எப்பொழுதும் எல்லா விதத்திலும் இந்த பாகவதமானது ஒரு சப்தாகம் ஒரு வாரத்துல கேட்டோம்னா அது வந்து முக்தியை கொடுக்கக்கூடியது. புறா முன்பு சனகாத்யைஹி நாரதாய தயாபரைஹி சனகாத்யைஹி நாரதாய புறா புரோக்தம், நாரதருக்காக இது முன்னாடி கூறப்பட்டது. தயாபரைஹி சனகாத்யைஹி, தயை இருக்கக்கூடிய எங்க சொன்னாங்கிறது அப்புறம் வரப்போறது. பத்ரிகாசிரமத்துல சொன்னாருன்னு வரும்.
இத முன்னாடியே பிரம்மனிடத்திலிருந்து ஒரு முறை கேட்டிருப்பாரோ இல்லையோ நாரதர், அப்போ திருப்பியும் இந்த சனத்குமாரர்கள்ட்ட இருந்து ரெண்டாவது முறையா கேட்டாராம் பாகவதத்தை. எப்படி எத்யபி பிரம்ம சம்பந்தாது ஸ்ருதம் ஏதத் சுரர்ஷினா சப்தாஹ ஸ்ரவண விதிஹி குமாரைஹி தஸ்ய பாஷிதஹ. எத்யபி பிரம்ம சம்பந்தாது ஸ்ருதம் ஏதத் சுரர்ஷினா, சுரர்ஷினா சுர ரிஷினா சுரர்ஷிஹி, சுராணாம் ரிஷிஹி சுரர்ஷிஹி, தேவர்களுக்கெல்லாம் ரிஷியான இந்த நாரதர் சுரர்ஷினா நாரதரால் முன்பு பிரம்ம சம்பந்தாது பிரம்மாவினுடைய சதுர்முக பிரம்மாவினுடைய சம்பந்தாது ஒரு சம்பந்தத்தினால அவருடைய அருகில் அருகாமையில் ஒரு பிரம்ம சம்பந்தாது அவருடைய சமீபத்திலிருந்து அவரிடமிருந்து ஏதத்து ஸ்ருதம் எத்யபி இந்த ஏதத்துங்கிறது பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஏற்கனவே நாரதர் பிரம்மனிடத்திலிருந்து கேட்டிருக்கார், பிரம்மாவனிடத்திலிருந்து கேட்டிருக்கார். எத்யபி கேட்டிருந்த பொழுதிலும் சப்தாக ஸ்ரவண விதி, இந்த ஏழு நாட்களுக்குள்ள கேட்கணும் என்ற ஒரு விதிமுறை இருக்கு, இதை குமாரைஹி தஸ்ய பாஷிதா, குமாரைஹி சனத்குமாரர்களினால் இந்த சப்தாக ஸ்ரவண விதி ஏழு நாட்களுக்குள் கேட்க வேண்டும் என்ற விதிமுறையானது தஸ்ய நாரதஸ்ய நாரதருக்கு பாஷிதா கூறப்பட்டது. இனி ஏற்கனவே சதுர்முக பிரம்மாவிடம் இருந்து கேட்ட ஒரு விஷயம்தான். இப்போ இத சப்தாகத்துக்குள்ள கேட்டோம்னா என்ன, சப்தாகேன முக்திதாயகம் இல்லையா, சப்தாகேன ஸ்ருதம் செய்து முக்திதாயகம் அப்ப வருகே. அதனால ஒரு ஒரு ஏழு நாட்களுக்குள்ள கேட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை சனத்குமாரர்கள் நாரதருக்கு கூறினார். அப்ப சௌனகருக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது, லோக விக்கிரக முக்தஸ்ய நாரதஸ்ய அஸ்திரஸ்ய ச விதிஸ்ரவே குத பிரீதிஹி சம்யோக குத்ர தைஸ்ரஹ. சௌனகர் உவாச்ச, இதுக்கு நடுவுல சௌனகர் கேக்குறார், இல்ல நாரதருக்கு சனத்குமாரால் சொன்னாங்கிறே, நாரதருக்கு வந்து என் எதற்காக இந்த மாதிரி ஒரு விதி, இந்த சப்தாக விதியை கேட்க வேண்டும் என்ற ஒரு பிரீத்தி அவருக்கு ஏன் ஏற்பட்டது, என்னத்தினால ஏற்பட்டது, எங்க நாரதருக்கும் சனத்குமாரர்களுக்கும் ஒரு மீட்டிங், அந்த சமாகமாக எங்க இருந்து அவ ரெண்டு பேரும் சேர்ந்தா, எந்த இடத்துல பார்த்துண்டா, எந்த இடத்துல இவர் கேட்டார், எந்த இடத்துல அவ சொன்னா, எதுக்காக கேட்டார், எதுக்காக சொன்னான் அப்படிங்கறத கேக்குற. அது கான்வர்சேஷன் நடக்கிறச்சு ஒருத்தரே பேசின் போனா சரிப்பட்டு வராதுல்ல, லெக்சர் இல்லையே. இங்க வந்து இந்த பௌராணிகால அப்பப்போ நம்ம வந்து கதையில போகிறச்சு அவளை வந்து ஒரு ஒரு ட்ராக்குக்கு கொண்டு வரணுமோ இல்லையோ, ஏதோ ஒரு இதுல சில சமயம் டிவியேட் ஆயிடுவா சில பேர் எல்லாம் சொல்றச்சு. அதனால அப்பப்போ வந்து எங்கேயாவது போயிடக்கூடாதுங்கிறதுனால இந்த சௌனகரோட வேலையே நீங்க வந்து இத பத்தி சொல்லுங்களே என்னத்துக்காக அப்படின்னு சில கேள்விகளை குறித்து கொடுத்து அவரை வந்து தூண்ட வைக்கிற, நமக்கு வேணுங்கிற விஷயத்த சொல்ல வைக்கிற. ஏன்னா எதற்காக ஆனானப்பட்ட நாரதருக்கு என்னத்துக்காக இந்த மாதிரி ஒரு பிரீத்தி ஏற்படணும், இத பத்தி கேட்கணும்னுட்டோம், என்ன ஒரு கான்டெக்ஸ்ட்ல எந்த பிரசங்கத்துல இந்த மாதிரி பேசணும்னு வந்தது, எங்க இவா ரெண்டு பேருனுடைய ஒரு சேர்க்கை ஏற்பட்டது. சோ லோக விக்கிரக முக்தஸ்ய, நாரதருக்கு வந்து விசேஷணம் போடுறாரு, ரெண்டு விசேஷணம், லோக விக்கிரக முக்தஸ்ய அஸ்திரஸ்ய நாரதஸ்ய. எங்க பார்த்தாலும் சுத்திட்டே இருப்பாரு நாரதர், ஸ்திரமாவே ஒரு இடத்துல நிலைத்து நிற்க மாட்டாரு. எப்படி அவர் வந்து சனகாதிகளை பார்த்து கேட்டார், நிலை நிற்காமல் இருக்கக்கூடிய நாரதர் அஸ்திரஸ்ய நாரதஸ்ய. ரெண்டாவது லோக விக்கிரக யுக்தஸ்யன்னு ஒரு பாடம் இருக்கு, லோக விக்கிரக முக்தஸ்யன்னு ஒரு பாடம். இந்த யுக்தஸ்யங்கிற பாடம் அவ்வளவு தூரம் சரியில்லை, ஏன்னா விக்கிரகனா சண்டை சச்சரவு யுத்தம் வரையில் அர்த்தத்தை எடுத்துட்டு போகலாம். விக்கிரகான யுத்தம்னு ஒரு பொருள் இருக்கு, விக்கிரகா இது ஒரு என்ன சொல்றது கான்ட்ரவர்சிஸ்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு அர்த்தமும் அதுக்கு இருக்கு. இந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லையா, அதுக்கும் விக்கிரகம்னு சொல்லலாம். லோக விக்கிரக முக்தஸ்ய,
உலகத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளினால் ஈடுபட்டவர் அல்ல, அவர் முக்தஹா, அதிலிருந்து விடுபட்டவர் நாரதர். அவருக்கு என்னதுங்க இந்த சப்தாக விதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஏற்கனவே அவர் வந்து நாரதர் முக்தி அடைஞ்சவர் தானே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டவரான நாரதர் அஸ்திரஹா, மேலும் ஒரே உலகத்தில் இருப்பதில்லை. இவரை பார்ப்பது கஷ்டம், எங்க பார்த்தாலும் அவர் வந்து சுத்திண்டே இருக்கிறவர். எப்படி இவரை வந்து பிடிச்சு இந்த சனத்குமாரெல்லாம் சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த லோக விக்கிரக யுக்தசியான்னு சொல்றது வந்து கதா காலக்ஷேபத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அதனால எப்ப பார்த்தாலும் வந்து சண்டையோட இருக்கக்கூடியவர், சேர்ந்து இருக்கக்கூடியவர், கலகப்பிரியருங்கிற அர்த்தத்துல வந்துடும். லோக விக்கிரக, உலகத்தில் இருக்கக்கூட சண்டையில் யுக்தகா, சேர்ந்திருப்பவர்ங்கிற அர்த்தத்துல வருது. அப்படி இல்லை, அவருடைய கலகம் எப்பவுமே நன்மைக்கு முடியறதுதான். கேள்வி கேட்டாதான் நமக்கு வந்து ஒரு தீர்வு ஏற்படும். அதனாலதான் அந்த கேள்விகள் வேணும், முக்கியம். சோ லோக விக்கிரக முக்தசிய பெட்டர். நாரதர் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை தாண்டி இருப்பவர், அதை அதிலிருந்து விடுபட்டவரான நாரதர். அஸ்திரஸ்ய, எங்குமே ஓரிடத்தில் நிலை பெற்று நிற்காமல் இருக்கக்கூடியவர், அங்கங்கு எங்க பார்த்தாலும் சுத்திண்டே இருக்கிறவர். அப்படிப்பட்ட நாரதஸ்ய, நாரதருக்கு விதி ஸ்ரவே, இந்த விதிங்கிறச்சு முந்தின ஸ்லோகத்துல இருந்து எடுத்துக்கணும். சப்தாக ஸ்ரவண விதி, சப்தாகத்தில் ஒரு ஒரு வாரத்தில் கேட்க வேண்டும் என்ற இந்த விதி விதிமுறை, அதை கேட்பதில், ஸ்ரவே கேட்பதில், குதஹா பிரீத்திஹி, அவருக்கு எப்படி இப்படி ஒரு ஒரு ஆசை ஏற்பட்டது. சம்யோகா தைஹி சகா சம்யோகா குத்ர, தைஹி சனத்குமாரைஹி சகா, இந்த சனத்குமாரர்களுடன் கூட எவ்வாறு, எங்கு, குத்ர, எந்த இடத்தில் சம்யோகா சேர்க்கை ஏற்பட்டது. சரியா, இதுக்கு ஸ்ரீசுகர் பதில் ஆரம்பிக்கிறார். எந்த இடத்துல அவ பார்த்த, எந்த பிரசங்கத்துல நாரதருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இத சொன்னா அப்படிங்கறத ஆரம்பிக்க போறார். ஒரு நிமிஷம், இது திருப்பி இன்னைக்கு பார்த்த ஸ்லோகங்களை ஒரு தடவை படிச்சுடுறேன். பரீட்சிதே கதாம் வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே சுதா கும்பம் கிரகித்வைவ தேவாஸ் தத்ர சமாகமன் சுகம் நத்வாவதன் சர்வே ஸ்வ காரிய குஷலா சுராஹ கதா சுதாம் பிரயச்சஸ்வ கிரகித்வைவ சுதாம் இமாம் ஏவம் வினிமயே ஜாதே சுதா ராஜ்யா பிரபீயதாம் பிரபாஸ்யாமோ வயம் சர்வே ஸ்ரீமத் பாகவதாம்ருதம் க்வ சுதா க்வ கதா லோகே க்வ காச க்வ மணிர் மகான் பிரம்மராதோ விசார்யைவம் ததா தேவான் ஜஹாசஹ அபக்தாந்தாம்ச்ச விஜ்ஞாய நததோ ச கதாம்ருதம் ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா ராஜ்ஞோ மோக்ஷம் ததா வீக்ஷ்ய புரா தாதாபி விஸ்மிதா சத்யலோகே துலாம் பத்வா அதோலயத் சாதனானி அஜஹா லகூனி அன்யானி ஜாதானி கௌரவேண இதம் மஹத் ததா ரிஷிகணா சர்வே விஸ்மயம் பரமம் யயுஹு மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ பட்டனாத் ஸ்ரவணாத் சத்யோ வைகுண்ட பலதாயகம் சப்தாஹேன ஸ்ருதம் சைதத் சர்வதா முக்திதாயகம் சனகாத்யை புரா ப்ரோக்தம் நாரதாய தயாபரைஹி யத்யபி ப்ரஹ்ம சம்பந்தாத் ஸ்ருதம் ஏதத் சுரர்ஷினா சப்தாஹ ஸ்ரவண விதி குமாரைஹி தஸ்ய பாஷிதஹ. சௌனக உவாச, லோக விக்கிரஹ முக்தஸ்ய நாரதஸ்ய அஸ்திரஸ்ய ச விதிஶ்ரவே குதஃ ப்ரீதிஹி சம்யோக குத்ர தைஸ்ஸஹ.